இன்றைக்கு அனைவர் வந்து என்னால் ஜெபிக்க முடியல, என்னோட வேதத்தை வாசிக்க முடியல என்று சொல்வீர் என்றால், நாம் முதலாவது ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். நாம் கர்த்தர் சமூகத்துக்கு போவதற்கு எடுக்க வேண்டிய பிரயாசத்தை நாம் எடுக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய கர்த்தருடைய வார்த்தை யாத்திரா 34:2. விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். இந்த வார்த்தையை கர்த்தர் மோசே இடத்துல சொல்லுகிறார். அப்படி சொல்லும் பொழுது மோசேக்கு கிட்டத்தட்ட 100 வயதாவது இருக்கும் பாருங்க. 80 வயதில் கர்த்தர் மோசையை கொண்டு இஸ்ரேல் ஜனங்களை விடுதலாக்குகிறார். அவர் 120 வயசில் மரிக்கிறார். அதுக்கு மத்தியில் உள்ள காலகட்டம் இது. அப்போ கிட்டத்தட்ட அவருக்கு 100 வயதாவது இருக்கும். அப்போ 100 வயது இருக்கிற அந்த மனுஷனிடத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, என்னுடைய சமூகத்துக்கு வா என்று சொல்கிறார். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம். அங்கே போட்டிருக்கு, விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி. மலை மேல் ஏறினா பத்தாது. அங்கே போட்டிருக்கு, அங்கே மலையின் உச்சியில், அந்த மலையிலே டாப் மோஸ்ட் பிளேஸ், ஒரு தனிமையான இடம், ஐசோலேட்டட் பிளேஸ், அங்கே யாருமே இருக்க போகிறது கிடையாது. அந்த தனிப்பட்ட நேரத்தில் அங்கே நீ என்ன செய், காலமே என் சமூகத்தில் வந்து நில். அப்போ கர்த்தர் வந்து ஒரு மனிதனை தம்முடைய சமூகத்துக்கு அழைக்கிறார். பாருங்கள், நம்ம கர்த்தருடைய சமூகத்துக்கு போனாதான் நாம் அங்கே கர்த்தரை அறிந்து கொள்ள முடியும். முதலாவது கர்த்தர் சமூகத்துக்கு போவது மூலமாக நம்ம கர்த்தரை அறிந்து கொள்கிறோம். அது சபைக்கு போவதோ அல்லது தனிப்பட்ட விதத்தில் கர்த்தரை தேடுவதோ வேதத்தை வாசிப்பதோ எதுவாக இருந்தாலும் சரி, இதன் மூலமாக அவருடைய சமூகத்துக்கு போவதன் மூலமாக தான் நாம் கர்த்தரை அறிந்து கொள்கிறோம். கர்த்தர் சமூகத்தில் போய் தான் நாம் அவருடைய சத்தத்தை கேட்கிறோம். அவர் நம்ம இடத்துல சத்தம் கொடுக்கிறார். மறுபடியும் அது சபைக்கு போவதோ அல்லது தனிப்பட்ட விதத்தில் அவரை தேடுவதோ, கர்த்தர் சமூகத்துக்கு போவதன் மூலமாக தான் நாம் அவரிடத்துல விண்ணப்பம் பண்ணுகிறோம். இந்த 3 காரியங்கள் ரொம்ப அவசியமானது. அவருடைய சமூகத்தில் போய் தான் நாம் இவைகளை செய்கிறோம். இப்போ அந்த சமூகத்துக்கு நாம் போக வேண்டுமானால் அதுக்கு சில பிரயாசத்தை நாம் எடுக்கணும். இந்த காலகட்டத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், ஒரு நாளில் இன்றைக்கி நம்ம எல்லாத்தையும் சேர்ந்து முடிச்சிடுறாங்க, எல்லாரையும் பார்த்துடுறாங்க, எல்லாத்துகிட்டையும் பேசிடுறாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா கத்திட்ட மாத்திரம் போகிறதுக்கு நேரம் இல்லைன்றாங்க, வேதத்தை வாசிக்க நேரம் இல்லைன்றாங்க, ஜெபிக்க நேரம் இல்லைன்றாங்க. ஒரு நாள் முழுவதும் எல்லாத்தையும் செஞ்சு முடித்தாச்சு, எல்லாருக்கும் நேரம் கொடுத்தாச்சு, ஆனால் கத்திற்கு மாத்திரம் என்ன இல்லையா, நேரம் இல்லைன்னு சொல்கிறாங்க பாருங்க. அப்போ அப்படி கத்திற்கு நேரம் கொடுக்க வேண்டுமானால், கத்திர சமூகத்துக்கு போக வேண்டுமானால் நாம் பிரயாசத்தை எடுக்க வேண்டும். அதான் இங்கே போட்டிருக்குது, விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அந்த மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். ஒருவேளை நாம் வந்து இப்படிப்பட்ட மலையில் ஏற வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் நாம் சமூகத்துக்கு போவதற்கு பிரயாசத்தை எடுக்க வேண்டும். பாருங்கள், கத்தர் அந்த பிரயாசத்தை எடுக்கிறாரு. நீங்கள் ஆதியாக 3:8 வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாய் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார் என்று நாம் வாசிக்கிறோம் இல்லையா. அப்போ பரலோகத்தின் தேவனானவர் அந்த ஒரு நாளில் பகலில் குளிர்ச்சியான வேலை வந்த உடனே, ஏதோ ஒரு நாள் மாத்திரம் கிடையாது, ஒவ்வொரு நாளும் பகலில் குளிர்ச்சியான வேலை வந்த உடனே பரலோகத்தின் தேவனானவர் ஏதேன் தோட்டம் என்கிற அந்த இடத்துக்கு அந்த வேலையில் வந்து விடுகிறார். அந்த மனிதன்ட்ட ஐக்கியம் கொள்ளும்படி, அவனிடத்தில் பேசும்படி, அவனுடைய விண்ணப்பங்களை கேட்கும்படி, அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தும்படிக்கு, அவனுக்கு சத்தம் கொடுக்கும்படி, அவன் வாழ்க்கை குறித்து சத்தத்தை கொடுக்கும்படி. இதெல்லாம் முக்கியமான காரியம் பாருங்கள். அந்த சமூகத்துக்கு போனால் அது நடக்க போகுது. அப்போ கர்த்தர் அதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. அவர் மனுஷர் சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறாரு. நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? நாம் அதற்கென்று நேரத்தை ஒதுக்குறோமா? நாம் அதற்கென்று இடத்தை ஒதுக்குறோமா? இயேசுவை யோசித்து பாருங்கள். அவர் இந்த பூமியில் தேவாதி தேவன், மனுஷனை அவதரித்தாரு. அவர் என்ன செஞ்சார் உங்களை காண்பிக்கிறேன். மார்க் 1:35 போட்டிருக்குது, அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓடத்தில் போய் அங்கே ஜெபம் பண்ணினார். பாருங்கள், இயேசு வந்து அவருக்கு காலையில் ஆயிடுச்சு அப்படின்னா ஊழியத்துக்கு போக வேண்டியது இருக்கும். அப்போ ஒன்று செய்கிறார், அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அப்போ அவரும் பாருங்கள், ஒரு அவரும் தேவ சமூகத்துக்கு போவதற்கு பிரயாசத்தை எடுக்கிறார். அப்படி தான் நாம் ஒன்று செய்யணும் பாருங்கள். இன்றைக்கி அநேகர் வந்து என்னால் அப்படி செய்ய முடியல, என்னால் ஜெபிக்க முடியல, என்னால் வேதத்தை வாசிக்க முடியல என்று சொல்வீர் என்றால், நாம் முதலாவது ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். நாம் சமூகத்துக்கு போவதற்கு, கர்த்தர் சமூகத்துக்கு போவதற்கு எடுக்க வேண்டிய பிரயாசத்தை நாம் எடுக்க வேண்டும். அந்த தீர்மானத்தை எடுக்கணும். ரெண்டாவது, நாம் வந்து
எங்கே வேதத்தை வாசிக்க போகிறோம், எங்கே ஜெபிக்க போகிறோம், எந்த நேரத்தில் வேதத்தை வாசிக்க போகிறோம், எந்த நேரத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம் என்பதை தீர்மானிக்க வேண்டும். அந்த இடத்தை நேரத்தை நாம் என்ன செய்யணும், தீர்மானிக்க வேண்டும். அப்படி செய்வோம் என்றால் நான் சொல்லுகிறேன், நிச்சயமாகவே ஒவ்வொரு நாளும் நீங்கள் தேவ சமூகத்துக்கு போக முடியும். அது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை மாற்றும். நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையாக இருக்க முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்.